வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 30/8/2024 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிர்மல் கம்பெனியோடய ட்ரா தான் இருக்குது. நிர்மல் கம்பெனியோடய ஆல்போர்டு தான் கொண்டு வந்திருக்கோம். நேற்று எப்படி லட்டு மாதிரி கொடுத்தேன், வின்னிங் நம்பர் ரொம்ப ரொம்ப லட்டு மாதிரி கொடுத்தேன். வேறு எதுவும் மாற்றி கொடுத்தனானா இல்லை, இங்கே பாருங்கள் 476 தான் கொடுத்தேன். வேறு எதில் லட்டு மாதிரி கொடுத்துருக்கேன். நம்பரு சி போர்டு 6 நம்பர் கன்ஃபார்மாக வரும், நீங்கள் எடுத்துங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி இங்கே நான் எப்படி திரும்ப எப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கு இங்கேயே சொல்லிட்டேன் நான் சி போர்டு 6 நம்பரு. இந்த மாதிரி எப்பயாச்சும் ஒருக்க தான் சொல்லுவேன் நான். அந்த டைமில் நீங்கள் வின்னிங் வச்சு வாங்கிக்கோங்க, அவ்வளோ சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதம் பெண்டிங் நம்பரை தாண்டி நம்ம வின்னிங் கொண்டு வரோன்னா அந்தளவுக்கு உழைப்பை போட்டு தான் கொண்டு வரமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. உண்மையாலுமே ஏதாவது ரெண்டு நம்பரை ஒரு நம்பரை மக்களுக்கு பிடிச்சி கொடுக்கணுங்கிற ஆசை, வேறு ஒன்றுமே கிடையாது. உண்மையாலுமே மனசாட்சிக்கு பிரகாரம் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங் கொடுக்கணுங்கிறேன். டெய்லி ஒவ்வொரு நாளும் கெஸ்ஸிங் எடுக்கும்போது கடவுளை வேண்டிட்டு தான் குறைவேன். கண்டிப்பாக நம்மளால் ஒரு நம்பராக எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் கொடுப்பேன் தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எப்படி நினச்சாலும் சரி, நான் உண்மையிலுமே என்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் தான் நான் கண்டிப்பாக வின்னிங் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப அதான் நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா கண்டிப்பாக நான் வந்து எப்போயுமே வின்னிங் கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் அந்த இடத்துலேருந்து வந்திருக்கேன். நீங்கள் காசு விட்டுட்டிங்கன்னா எனக்கு எவ்வளோ சங்கப்பா வருத்தமாக இருக்குன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா இப்போ ஒரு 200 சாதாரண காசு கிடையாது, அது நம்ம உழைச்சா தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், அந்த 200 காசுங்கிறது நம்ம உழைச்சா தான் நம்ம கிடைக்கும். 100 நம்ம சும்மா கொடுத்துருவாங்களே, யாராவது கொடுக்க மாட்டாங்க, உழைப்பு போட்டால் தான் கொடுப்பாங்க. அது தான் சொல்கிறேன் நான், அந்த மாதிரி உங்களை வீணாக போக விட மாட்டேன். அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப ஏதோ ஒரு நாளைக்கு 2 வராமல் போகும், நம்ம ஸ்ட்ராங்காக நம்புவோம். நான் ஒன்றும் கடவுள் கிடையாது, நம்புவோம். இந்த மாதிரி தான் வரப்போது நம்புவோம், ஆனால் வராமல் போயிடுச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ வர்ற அன்றைக்கி நம்ம கெட்ட சொல்கிறோம், வருதுன்னு சொல்கிறோம் அப்படி. அதே சமயத்தில் ஒரு சமயம் ஒரு நாளைக்கு வராமல் போயிடும், அது என்ன காரணம்னா நமக்கு தெரியாது, ஆனால் வராமல் போயிடும் ஒவ்வொரு நாளைக்கு. ஆனால் அதே நாள் ஒவ்வொரு டைம் நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே உட்காரு, இன்றைக்கும் அந்த மாதிரி அப்படியே உட்காரும். ஏன்னா நான் கணக்கு சுத்தமாக இருக்குது, நான் மனசாட்சி விரோதம் இல்லாமல் கணக்கு சுத்தமாக எடுத்து கொடுக்குறேன். அதனால தான் இன்றைக்கி நம்ம கொடுத்ததில்ல 8 நம்பருக்கு 7 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்த வந்தது, 9 நம்பருக்கு 4 நம்பர் கொடுத்த வந்தது, அதே மாதிரி வந்து இதில் 6 நம்பர் கொடுத்தோம் அதுவும் வந்துச்சு, 4 நம்பரும் வந்துச்சு, அதே மாதிரி 7 நம்பர் வந்துச்சு, 6 நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு, சரிங்களா? இதுதான் வந்துச்சு நம்ம, சரிங்களா? அது மாதிரி தான் நம்ம மறுபடியும் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக மேட்ச் ஆகுற நம்பிக்கையோடு தான் கொடுக்குறோம், சரிங்களா? கண்டிப்பாக வந்து வீணாக போகணுன்னு யாரும் நம்பர் கொடுக்க மாட்டாங்க. நான் மட்டும் கிடையாது, யாருமே கொடுக்க மாட்டாங்க. யாரையுமே தப்பாக சொல்லக்கூடாது, தப்பு தான் அது, சரிங்களா? யாருமே இல்லை, நான் கொடுக்க மாட்டேன்ல. எல்லாருமே நல்லா வின்னிங் கொடுக்கணும், நல்லா சேனல் ரன் ஆகணும்னு தான் ஆசைப்படுவாங்களா? பட் யாரும் அப்படி பண்ண நினைக்க மாட்டாங்க. இப்படி நினைக்கிறவங்க இருந்தாலும் நமக்கு தெரியாது, எல்லோரும் நல்லா இருக்கணும் அவ்வளோதான், சரிங்களா? யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது, அதுக்கான தகுதி நமக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னை நான் உலகம் என்னை நம்ம திருத்திக்கணும், அடுத்தவங்களை அப்புறமா தான் திருத்தணும், சரிங்களா? அதனால் பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணாலும் சரி, நீங்கள் அப்படியே வைக்கிறதாலும் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? வச்சு பாருங்கள், கண்டிப்பாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம், கொண்டு வந்திருக்கோம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய நண்பருடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், நண்பர்னு சொல்கிறத விட ஒரு ஆர்கானிக், அதாவது ஒரு ட்ரஸ்ட்டுன்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு அமைப்போட சேனல் தான் அது. ட்ரெண்டிங் சுனாமி, வித்தியாசமான பேராக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் மனசில் பதிஞ்சுக்குங்க. ட்ரெண்டிங் சுனாமி, ட்ரெண்டிங்னு ஒரு பக்கம் இருக்குது, சுனாமி அப்படின்னு வச்சுக்கோங்க. எதுக்கு என்ன சம்மந்தம் தெரியல, நான் இப்படி வச்சுருக்காங்க பேர். பட் இருந்தாலும் நம்ம நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பேர். ஏன்னா டிடின்னு வருது இல்லையா, டிடின்னு வருது, டிடிசின்னு வருதா, எப்படி வருது, சரி பரவாயில்ல. என்ன கணக்கில் வச்சாங்கன்னு தெரியல, ஆனால் இருந்தாலும் நல்லாயிருக்கு பேர், சரிங்களா? ட்ரெண்டிங் சுனாமி ஒரு கேமிங் சேனல், சரிங்களா? கேமிங் சேனல்னால் கேம் மட்டும், அதாவது சின்ன குழந்தைங்களே பெரியவங்க அவங்களுக்குலாம் வந்து கேம் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான ஹெல்ப்பையும் சேர்த்து கொடுக்குறது, ஜெயிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குறது. அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருள் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் மனசு வந்து கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் ஒரு 10 பேர் விளாட்றாங்கன்னா 10 பேர்த்துக்கு செலவு பண்ணி கொடுக்கணும், 1000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபான்னு கொடுக்கணும். அதுதான் வந்து நான் கொடுப்பேன், நம்ம மாதிரி கொடுப்போமானா கொடுக்க மாட்டோம், அதான் உண்மையான விஷயம். நம்ம அந்தளவுக்குலாம் பொருளாத டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ போடுறப்ப 1000 2000 செலவு பண்ணி வீடியோ நம்மளாலலாம் போட முடியாது, அதெல்லாம் புரிஞ்சுங்க. அதனால் நம்மளாலாம் போட முடியாது, நம்ம வர்றதே அந்த காசை வச்சு தான். அது 2000 டெய்லி வீடியோ எடுத்து போட்டோம்னா வீணாக போயிடும் நம்ம. ஆனால் அவங்க செய்கிறாங்கன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து மக்கள்கிட்டேருந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க, அது செய்கிறத வீடியோவை எடுத்து போடுறாங்க, அவ்வளோதான், புரியுது, வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்க வந்து செய்கிற விஷயத்தை வீடியோவை மேக் பண்ணி போடுறாங்க, அது உங்களுக்கு இதாகிறது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்புகிறேன். ஏன்னா கண்டிப்பாக அவங்க வந்து நினைக்கிறாங்கன்னா இந்த சேனல் மூலிமா வர காசை வச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும் நினைக்கிறாங்க. அதுக்காக தான் ஏன்னா அந்த நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ இந்த நாமக்கல் சைடெலாம் பார்த்திங்கன்னா, நாமக்கல் அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த முதியோர் இல்லங்கள் இந்த மாதிரி இருக்கும், அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொந்தமாக வந்து ஒரு பாட்டு கச்சேரி மாதிரி வண்டியில் பாடிக்கிட்டே போவாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உழைப்பையும் போடுறாங்க, உழைச்சி வேலை செய்கிற மாதிரி இருக்குது, அதுலேருந்து வர காசை வச்சு நல்லது பண்ணுறாங்களா, அது மாதிரி தான் இவங்களும் யோசிக்கிறாங்க. அது மாதிரி தான் இவங்களும் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால இதன் மூலிமா வர காசை வச்சு நம்மளால் வந்து நம்ம ட்ரஸ்ட்டை ரன் பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க, அதுக்காக தான் செய்கிறாங்க, சரிங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது. ஏங்க அப்புறம் ஏங்க பேர் மாற்றி வச்சுக்காங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறது தான்.
ட்ரஸ்ட்டுங்கிறது வேறு, இதுங்கிறது வேறு. இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணால் கவர்மெண்ட் பிரச்சனை நிறையா இருக்குது, புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? அது மாதிரி பண்ண முடியாது. அதனால தான் நம்மங்க இப்படி பண்ணுறாங்க. அதையும் நம்ம தெளிவாக சொல்லிடணும். ஏன்னா மக்களுக்கு வந்து நம்ம எப்படி ஒன்று தப்பாக பேசிடுவாங்க, நம்மளை நம்ம என்ன தான் தெளிவாக சொன்னாலும் மக்கள் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க, ஏன்னா இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு. உண்மையான ரீசன் என்ன, ஓப்பனாக சொல்லுவாங்க. மறைக்கிறவங்க, அதாவது ஏதாவது பிரார்த்தனை பண்ணுறவங்க மறைக்கிறவங்க தான், ஓப்பனாக பேச மாட்டாங்க. நம்ம அதுவும் கிடையாது, ஓப்பனாக பேசுகிறோம். ஓப்பனாக பேசுகிறோம்னா நமக்கு இதுதான் சுச்சுவேஷன், இதுதான் இருக்குதுன்னு ஓப்பனாக உடச்சி பேசுகிறோம். அதனால தான் சொல்கிறேன், சரிங்களா? நான் வெட்டியை வளவலன்னு பேச விரும்பலை. இன்றைக்கி என்ன நம்பர் என்ன இருக்கிறது பார்த்தலாம். கண்டிப்பாக அவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு, கண்டிப்பாக, சரிங்க? அது மாதிரி இந்த ஒரு மாதம் மட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நம்ம போட்டுட்ருப்போம். ஏன்னா குறைஞ்சது சொன்ன வருஷக்காக ஒரு மாதமாவது நம்ம இது போடணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் போடுறேன், சரிங்களா? வேறவங்க இப்படி போடுறாங்கிறது மனசாட்சி பிரகாரம் ஒரு மாதத்துக்கு இந்த மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, பொறுத்துக்கோங்க, சரிங்களா? நம்மளும் சொல்கிறேன், நாங்களும் ஒரு மாதம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா? என்னங்க நீங்கள் காசு பணம் தான் கொடுக்கல, ஏதாவது பண்ணிக்கலாம் இல்லைங்க அப்படின்னு நாளைக்கு சொல்லிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் நிறையா ட்ரஸ்ட்டுக்கு நிறைய காசு கொடுத்தீங்க, அவங்களுக்கு தான் நம்ம கொடுத்தோம். நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண அன்னதானம் பண்ணோம், நிறைய விஷயங்கள் பண்ண இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் கொடுத்த காசை வச்சு நான் பெருமை பித்திக்கிட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் கொடுத்த காசை வச்சு நான் பெருமை பித்திக்கிட்டேன், அவ்வளோதான். அது என்னோடது இல்லை, அது புண்ணியம் பூரா உங்களுக்கு வந்து சேரும். நிறைய நண்பர்கள் நீங்கள் போட்டுவிட்டீங்க இல்லைன்னா சொல்கிறேன். நிறைய நண்பர்கள் வந்து ஒரு நண்பர்லாம் வந்து 1000 ரூபா என்ன போட்டுவிட்டார்னு நினைக்கிறேன் அக்கௌண்ட்டில். ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கெல்லாம். அவங்க சார்பாக நம்ம என்றைக்குமே நல்லது செஞ்சுட்டே இருப்பாங்க. கடவுள் நம்ம எப்படி வச்சுருந்தாலும் சரி, வறுமையில் வச்சுருந்தாலும் சரி, எதில் வச்சுருந்தாலும் சரி, நம்ம அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நம்ம செய்கிற வேலையை செஞ்சுட்டே இருப்போம், நல்ல வேலையை செஞ்சிட்ருப்போம், சரிங்களா? ஏன்னா போகிற இடத்துக்கு ஒரு புண்ணியத்தை சேர்த்துட்டு போயிடுவோம், அவ்வளோதான், சரிங்களா? நமக்கு சொத்து பணம் காசு பணத்தை சேர்த்து வைக்கிறோமே வழியே புண்ணியம் சேர்த்து வைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சால் தான் நான் யோசிக்கிறேன், சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா உங்களையும் சேர்த்து குழப்பம்னு நினைக்காதீங்க, வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம, சரிங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வேணால் 718 அப்படின்னு நினச்சாங்க இல்லையா? இந்த 718 அது போக நமக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 476. இந்த ட்ரெயின் இந்த சேனலுக்கு உங்கள்கிட்ட கேட்குறதுனால தான் இவ்வளோ பேசுகிறேன்னா கேட்க மாட்டேன், பேசவே மாட்டேன், டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடுவேன், நம்ம எப்படி போக மாட்டேன். இந்த சேனலுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது இந்த சேனலுக்கு மெம்பர்ஷிப் தேவைப்படுது, அவங்களுக்கு தேவைப்படுறாங்கங்கிறக்காக தான் நம்ம இவ்வளோ பேச வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா அதுவும் கூட பேச முடியல, டேரெக்டாக வீடியோக்குள்ள இவ்வளோ தூரம் நம்மளை பேசவே மாட்டேன் நான். டக்கு டக்கு உங்களுக்கு உங்கள் நேரத்தை நான் வீண் பண்ணவே மாட்டேன் எப்பயுமே. 395 எப்பயுமே நான் உங்கள் நேரத்தை வீண் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சு அந்த காசில் விளையாடுறீங்க, அதெல்லாம் உங்களை சல்யூட் அடிக்கணும் அதுக்கெல்லாம், சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 718, 476, 395, அதே மாதிரி 915, சரிங்களா? இந்த மாதிரி வந்து நமக்கு வரப்போ நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, சரிங்களா? ஏன்னா இது வந்து 718 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி 476, 395, 915, சரிங்களா? இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு சில இருக்குது, பட் அது என்ன நம்பருங்கிறது சொல்கிறேன். அது போக நம்ம இது இப்படியே வருமானா நம்ம வந்து வேறு எதையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். முழுக்க முழுக்க நேற்று மாதிரி இன்றைக்கும் கால்குலேட்டரில் என்ன சொல்லுதோ, நம்பர் என்ன கணக்கில் வருதோ அதை மட்டுமே பேஸாக வச்சு ஆடுறோம், வேறு ஒன்றுமே இல்லை. நேற்று நம்ம 32 7-8 நம்பர் அடித்தோம், சமயம் வந்து விழுந்துச்சா? அதே மாதிரி 9-4 அடித்தோம், இந்த மாதிரி தான் வரணும். ஏபிபிசி அப்படி தான் அடித்தோம் நேற்று, பாருங்கள் நீங்கள் நேற்று இதில் போய் பார்த்தீங்கன்னா ஏபிபிசி அப்படி தான் அடிச்சுக்கிறோம், வேறு மாற்றியில் அடிக்கவே இல்லை. ஏபிபிசி அப்படி தான் இங்கே ஆல்போர்டு கொடுத்தோம், அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியும் நம்ம அப்படி தான் கொடுத்துக்கிறோம். நம்ம ஏபிபிசிஎஸ்சி எப்படி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏபோர்டு 4, பி போர்டு 7, சி போர்டு 8 தான் கொடுத்துருக்கோம். மாற்றி கொடுத்துருக்கோமானா இல்லை, 4-7-8 476 அப்படி தான் கொடுத்துருக்கோம், பார்த்திங்களா? 4-7-6 அப்படி தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 9-3-9-8, சரிங்களா? இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் வரும். அதனால தான் நம்ம 8-7 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும், அதே மாதிரி 9-4 நம்பர் ஸ்ட்ராங்காக வரணும், 2-6 நம்பர் ஸ்ட்ராங்காக வரணும். அதைத்தான் நம்ம திருப்பி இங்கே என்ன மாற்றி கொடுத்தோம்னா அதே சேம் நம்பர் தான் இங்கே திருப்பி கொடுத்தோம், புரியுதுங்களா? 476 நம்பர், 8 நம்பர் பெஸ்ட்டாக அடிக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு 476, இந்த மாதிரி மெத்தடில் அப்படியே டேரெக்டாக வரக்குது. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம டேரெக்டாக வரக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம தெளிவாக 476 எழுதியிருந்தோம், புரியுதுங்களா? 476 என்ன கணக்கில் எழுதணும்னா இதான், இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே 476 தான் இங்கே வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு பார்த்திங்கன்னா 476, சரிங்களா? அதை தான் சொல்கிறேன், 476 இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அது மாதிரி இந்த டிராவலையும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்னங்கிறத பார்த்தலாம். அதே மாதிரி இன்றைக்கி இந்த பெண்டிங் நம்பர் பார்த்துருந்தோம், பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 38 இருக்குது ஒன்றா நம்பர், சி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது, சி போர்டில் 16 இருக்குது. அதே மாதிரி 2 நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து 3 இருக்குது, பி போர்டில் வந்து 7 இருக்குது, சி போர்டில் 1. அதே மாதிரி 8 நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 நம்பர் ஏ போர்டில் 28, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14, சி போர்டில் 6. எல்லா நம்பரும் இதில் பெண்டிங் நம்பராக 3 நம்பரை பொறுத்த வரைக்கும் எல்லா போர்டுமே பெண்டிங் இருக்குது.
எப்படி அடுத்த மாதம் என்ன கேதி காலாக போகிறோமோ தெரியலாம. சரி, நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, சி போர்டில் வந்து சரி 0, பி போர்டில் 3, சி போர்டில் வந்து 9. அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் 8, பி போர்டில் 5, சி போர்டில் உங்களுக்கு 2. அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5, பி போர்டில் 12, சி போர்டில் வந்து உங்களுக்கு 0. அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் வந்து உங்களுக்கு 11, பி போர்டில் வந்து 0, சி போர்டில் உங்களுக்கு 36. எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் 33, பி போர்டில் 1, சி போர்டில் 21. இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் 1, ஏற்றி அடிச்சிட்டாங்க 0, சரிங்களா. ஒன்பதாம் நம்பர் நாலாம் நம்பர் தான் அடித்தாங்களா, ஒன்றாம் நம்பர், சரிங்களா, 1. அதே மாதிரி சி பி போர்டில் வந்து 22, சி போர்டில் 3. அதே மாதிரி ஏழு நம்பரை 0 பொறுத்த வரைக்கும் 0, ஏ போர்டில் வந்து 7, பி போர்டில் 9, சி போர்டில் 4, சரிங்களா. இப்போ இதில் நமக்கு பேசிக்காக நமக்கு என்ன நம்பர் வருதுன்றதையும் ஓப்பனில் பார்த்தலாம். அதே மாதிரி பவர் போர்டு நம்பரில் எனக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டாம் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி ஏழு நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்கள். அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் 168, 497, 968, 468, அதே மாதிரி 632, 329, 874, 629, 874, 329, 417, 367. இதுதான் பேசிக்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ் 16, 68, 47, 97, 96, அதே மாதிரி 68, 46, 68, 2, 68 எழுதிதமாக பரவாயில்ல, 63, 32, 87, 74, 74 இதுவும் ரெண்டு எழுதிட்டோமா. அதே மாதிரி 76, 32, 29, 71, 14, 36, 67, சரிங்களா. இந்த மாதிரி வருது, சரிங்களா. இதில் உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச நம்பர் என்ன வரப்போகுது, சி போர்டு வந்து எட்டாம் நம்பருக்கான சான்ஸு, சரிங்களா. எனக்கு எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கெலாம் இருந்தால் எடுத்துங்க. அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு எனக்கு ஒன்றாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது. ஏன்னா 38 நாளாக வராமல் நிற்குது. இன்றைக்கி வந்து அடிக்கக்கூடிய நம்பர் 4, 4 1 நம்பர் மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா மறுக்க முடியாது. அந்த மாதிரி வருதாங்கிறதையும் நீங்கள் பார்த்துங்க, சரிங்களா. நம்ம இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறோம், அந்த மாதிரி வருதா அப்படின்னு பாருங்கள். எனக்கு இந்த ரெண்டு நம்பர் ஓரளவுக்கு மேட்சாக கூடிய நம்பராக தெரியுது. சி போர்டு எட்டாம் நம்பர் வச்சு பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஏ போர்டில் ஒன்றாம் நம்பர் வச்சு பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதுலேயும் பர்டிகுலராக சொல்லணும்னா ஆறாம் நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், ஆறாம் நம்பர் பி போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பரும் ஒன்பது நம்பரும் மேட்ச் ஆகும் தான் எனக்கு தோணுது, சரிங்களா. பி போர்டில் 6 அல்லது 9 ஏதா இருக்கான்னு பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சு எனக்கு ஆறாம் நம்பர் மேலே ஒன்பது நம்பர் வர மாதிரி தான் தெரியுது. பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் வருதானே. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், ஒன்றாம் நம்பர். சி போர்டை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர், சரிங்களா. இது ஏதோ மேட்ச் ஆகுது 168 இல்லைன்னா 198 இந்த மாதிரி இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. இது ஏதாவது வருதானுங்க. அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இதுக்குள்ளே தான் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. 1, 8, சரிங்க, 1, 8, 7, 4, சரிங்களா. இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோடய கணக்கு, சரிங்களா. உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள். இல்லைங்க இங்கே ஒரு மாதிரி எழுதிக்கு இங்கே ஏழு நம்பர் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக தான் நான் கொடுத்த மாற்றிலாம் கொடுக்கல, பார்த்தீங்களா. ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது, அதனால தான் நம்ம ஆறாம் நம்பர் வச்சுக்கோ, வேறு ஒன்றுமே இல்லை. ஏழு நம்பர் வந்து எனக்கு சி போர்டில் கொஞ்சம் மேட்ச் ஆகலாம், சி போர்டில் எட்டாம் நம்பராக இருக்கலாம் அல்லது ஏழாம் நம்பராக இருக்கலாம். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ஏன்னா எங்கள் சி போர்டில் எட்டாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா 21 நாளாக பெண்டிங்கில் இருக்குது எட்டாம் நம்பர். அதே மாதிரி ஏழாம் நம்பர் வந்து நமக்கு 36 நாள் பெண்டிங் இருக்குது, ஆனால் எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எட்டாம் நம்பர் நம்ம மாற்றக்கூடாது, திடீர்னு மாற்றக்கூடாது. எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ஏழாம் நம்பர் உங்கள் கணக்கில் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் வைங்கிறதான் என்னோடய கணக்கு, சரிங்களா. நான் கூட ஒரு நாளைக்கு சொல்லி மாற்றி மாறி போச்சுன்னா வம்பா போயிடும், அதையும் நம்ம மிஸ் பண்ணாமல். நீங்கள் வைக்கிறத வைங்க, இல்லைங்க நீங்கள் வைக்கிறது எனக்கு ஒரு நீ நான் வைக்கிறது உனக்கு ஒரு 5 செட்டு வச்சா கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுக்க முடியும்னு 5 செட்டு வைங்க, தப்பு இல்லை. அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6, 8 ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். 6, 7 விட 8 ரொம்ப ஸ்ட்ராங். நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கி 6 நம்பர் தான் அடித்தாங்க, இன்றைக்கி 6 நம்பர் தான் அடித்தாங்க சி போர்டு. சி போர்டு 6 விட 7, 8 இல்லை, 8 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கில்ல. அந்த நம்பர் நம்ம பார்க்கணும்ல, பெண்டிங்காக நம்ம பார்க்கக்கூடாது. கணக்கு என்ன சொல்லுது, கணக்கு 8 நம்பர் தான் வரும்னு சொல்லுது. நமக்கு என்ன சொல்லு, மைண்ட் என்ன சொல்லுது, 7 நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏன்னா 36 நாளாக வரணும் அப்படின்னு காமிக்குது. ஆனால் இருந்தாலும் 8 நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, ஏன்னா 8 நம்பர் தான் வரணும். 6, 8 ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர், சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் நீங்கள் மேலான கருத்துக்களையும் இந்த ட்ரெண்டிங் சுனாமி நீங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாவம். உங்களுக்காக சொல்லிவிட்டோம், நாங்கள் ஒரு மாதம் உங்கள் சேனலில் வந்து நாங்கள் உங்கள் சேனல் நான் ஆல்ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டோம், அதனால தான் சொல்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யாருக்காச்சும் இல்லை ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ஏறிட்டால் கூட நம்ம நிப்பாட்டிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம சொல்ல வேண்டாம், சரிங்களா. சேனல் நேம் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க பாவம். அவங்களுக்கு நம்ம அதே ஹெல்ப் பண்ணுறாங்க, அதுக்காக நம்ம சொல்கிறோம், சரிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடிஞ்ச மேலான ஆதரவை கொடுத்துருங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஏன்னா நாம் வந்து